பாரு மக்களே, நம்ம பாய் வேற லெவல்ல கேரளா ஸ்டைல் சிக்கன் வறுவல் செய்து கொடுத்துருக்காருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, வேற லெவல் டேஸ்ட்டு. இதே டேஸ்ட் உங்களுக்கு வரணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் நாங்கள் என்னென்ன மசாலா போட்டால் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் கிச்சன் பேக்கரி சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வச்சு கேரளா ஸ்டைல் சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போறோம். மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் எந்த மெத்தட்ல செய்யறது உங்களுக்கு தெரியும். வாய் வீடியோக்குள்ள போலாம். சொன்ன எல்லாம் பின்ன சொல்லணுமா வேணாவா? மாஸ்டர் சொல் தம்பி. கேரளா ஸ்டைலில், கேரளா ஸ்டைலில் சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். பண்ணலாம். ஆ பண்ணிடலாம். ஓகே, இஞ்சி சீவரம். சரி, நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே மாஸ்டர். இதுக்கு தக்காளி கிடையாது இல்லை? தக்காளி கிடையாது, வெறும் வெங்காயம். ஆமாம், வெங்காயம் மசாலா ரெடி பண்ண. வெங்காயம் மசாலா ரெடி பண்ணணும். பூண்டு உரலில் போட்டு இடிச்சுக்கலாங்க. இடிச்சது போதில்ல? ஆ போது, எடுத்துடலாம். சிக்கன் நல்லா அழிச்சதுக்கலாம். நல்லா கழுவு பில்லா பாய், நல்லா கழுவி எத்தனை சொல்லிக்கிறாரு. பக்காவாக கழுவிடாட்டும் பாய். பாய் சொல்லுப்பா. சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்? அடுத்தது என்ன பண்ணோம்? உப்பு, மிளகா தூள், மஞ்சள் தூள், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஆமாம், எல்லா மசாலாவும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சாதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக வரும் கறி. ஆமாம், அதுக்காக. ஆமாம், மஞ்சள் தூள் ஒரு 5 கிராம், மிளகாய் தூள் ஒரு 10 கிராம், உப்பு ஒரு 10 கிராம். நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சலாம். 1 ஹவர் ஊற வைக்கலாம். மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணும் மாஸ்டர்? இதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும். மசாலா, இது ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். ஆமாம், ரெடி பண்ணணும். ஓகே, அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஆ பார்த்துடலாம். அப்படி மூடி போட்டு ஊற வைப்போம். பாருங்க, சிக்கன் வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க. சீரகம் வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாங்க. மல்லி 20 கிராம், காஞ்ச மிளகாய் ஒரு 10 கிராம், பட்டை ஒரு 4 துண்டு, லவங்கம் ஒரு 4 துண்டு, ஏலக்காய் ஒரு 4. இது எல்லாத்தையும் கொட்டி அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம். மாஸ்டர் சொல்லுங்கள் தம்பி. நீங்கள் பார்த்து வைங்க. மிளகாய் போட்டுடலாம். மாஸ்டர் சொல்லு தம்பி. அனல் போதும் மாஸ்டர். பிடிங்க பிடிங்க. அனல் போதும். வறுத்தாச்சு, அரைச்சிட்டணும். சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு பாத்திரம் வைக்கலாமா? வச்சிடலாம், கடாயை வச்சிடலாங்க. எண்ணெய் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சவங்க சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தம்பி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துச்சு, அதை எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து வறுத்த மசாலா சேர்த்துக்கலாம். கம கம கமான்னு அப்படியே நம்மளே ரெடி பண்ண வாசனை சூப்பராக தூக்குது. அப்படியே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மாஸ்டர் சொல்லுங்க. வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு சும்மா தூள வாசனை கழிப்பு விட்டா அந்த ரேஞ்சில வச்சிருக்கிறேன். அடுத்து என்ன பண்ண? இதை 1 ஹவர் ஊற வச்ச சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துலாமா? சேர்த்துடலாம். ஓகே மாஸ்டர். தண்ணியே சேர்க்கக்கூடாது மாஸ்டர். ஆமாம், தண்ணி சேர்க்கக்கூடாது. சிக்கன் வறுவல் வேற லெவல் இருக்கு. இது வேற மாதிரி சிக்கன் வறுவல். இது வறுத்து அரைச்ச மசாலாங்க. பாருங்க, எண்ணெயில் கொஞ்சம் போட்டோம், இப்போ சிக்கன் மேலே போட போகிறோம். கறி மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயிலே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா திகதிகான எரி போட்டிங்கன்னா மசாலா வந்து கறிக்கு போயிடும், சிக்கன் வேகாது. அதனால் பொறுமையாக வேக விடுவோம். என்ன மாஸ்டர்? மாஸ்டர் சொல்லுங்க தம்பி. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே வேகுது. ஆமாம், திறந்து பார்த்துலாமா? திறந்து பார்த்துடலாம். தக்க தக்கன்னு கொதிக்கிறான எண்ணெயில். கேரளா ஸ்டைலு சிக்கன் வறுவல் கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படியே. அடா அடா அடா, பார்க்கும்போது எச்சு ஊறுது. ஃபைனல் டச் பாருங்க, சிக்கன் வறுவல் வேறு லெவலில் வந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். ஆஹா, கொத்தமல்லி கொத்தமல்லி தான் பாய். அப்படியே ஒரு திருப்பி திருப்பி இறக்க போகலாம். சொல்லு தம்பி. நான் பாய் ரெடியா? கேரளா சிக்கன். ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. இல்லை எல்லாத்தனை வரவங்களே ரெடி பண்ணிட்டா? ஆ
கிடையாது. அம்மா வறுத்த மசாலா போட்டு சும்மா தூள் கலப்பிட்டமா சார், சொல்றதுக்கு வந்து கேரளாக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். டிக்கெட் போடணும் போயிட்டு கேரளா போய் பார்த்துட்டு வந்தா இவர் கறி சாப்பிட்டு கேரளாக்கு போயிட்டு வந்துட்டாரான். எப்படி இதெல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்கேன். மசாலா சார் சாப்பிடுங்க. வாய்க்கலை இப்போ டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாய் சொல்லுங்கள் உண்மையே பாய், செம்ம டேஸ்ட் பாய். மக்களே நீங்களும் இதே போல் 200 ரூபாய் சிக்கனத்தில் சிக்கனை வாங்கி சூப்பரான கேரளா சிக்கன் வறுவல் செய்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் எப்படி இருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.